வணக்கம். விடாது கருப்பு தொடர் இப்போ யூடியூப்பில் கவிதாலயா அவங்களுடைய பேஜில் நம்ம பார்த்தோம். இந்த விடாது கருப்பு தொடர் விட்டு விடு கருப்பா அப்படிங்கிற இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் எழுதின நாவலிருந்து பல மாற்றங்கள் செய்யப்பட்டு தொலைக்காட்சி தொடராக மாற்றி எடுத்தாங்க. மிகப்பெரிய வெற்றி பெற்ற தொடர். 90களில் இந்த தொடர் பார்த்த அனைவரையும் கட்டி போட்டது. இப்பொழுது மறு ஒளிபரப்பு செய்த பொழுதும் 90s கிட்ஸ் ஆகட்டும், 2K கிட்ஸ் ஆகட்டும் ரொம்ப ஆர்வமாகவும் தங்களோட கருத்தை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப விறுவிறுப்பாகவும் பார்த்தாங்க. அந்த விடாது கருப்போட மூலக்கதையான விட்டு விடு கருப்பா அப்படிங்கிற நாவலை ஒவ்வொரு அத்தியாயமாக படித்து ஒளி புத்தகமாக தினமும் பதிவேற்றோம். கதை அதே கதை தான், விடாது கருப்பில் நீங்கள் பார்த்த அதே கதை கதாபாத்திரங்கள். திரைக்கதை அமைப்பு விட்டு விடு கருப்பாவிற்கும் விடாது கருப்பிற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. தொடர்ந்து விட்டு விடு கருப்பா கேட்டுட்டு வரும்பொழுது உங்களுக்கே வித்தியாசங்கள் புரியும். நிறைய கதாபாத்திரங்கள் மாறியிருக்கும். கருப்பசாமி யாருங்கிற ட்விஸ்ட்டு, பொன்பானை எங்கே இருக்குது, காசுத்தோப்பு வீட்டில் இருக்கிற பேச்சுப்பாட்டி ஆவி உண்மையா, வேறாளா, நடிக்கிறது யாரு போன்ற பல திருப்பங்கள் நாம் எதிர்பாராத வண்ணம் கதை எழுதியிருப்பார். வாங்க தினமும் ஒவ்வொரு அத்தியாயமாக கேட்கலாம். நன்றி.